நடிக்கிறான் அதுல போய் ஜெயிக்கிறதுக்காக நீ வந்து ஒருத்த மேல பழி போடுறியே டாஸ்க்காக. இவ்வளவு கேம் நானே சொந்தமா விளையாடியே நானே பண்ணியே ஒருத்தரை சார்ந்து நான் இருக்கிறேன்ற அளவுக்கு வந்திருக்கு. ஓகேவா? அப்ப நான் வந்து ஒரு டாஸ்க் கூட சீரியஸா எடுக்காம நான் அந்த டாஸ்க்காக அந்த சைட்ல இருந்து நான் யோசிச்சு பண்ணதுல எந்த தப்பாவும் எனக்கு தெரியல. அதுக்காக நான் 1008 தடவை நான் உன்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ரியலி டிட் மீன் இட் அப்படின்னு சொல்லி நீ அப்பயும் அதை எவ்வளவு தடவை கேரி பண்ண எவ்வளவு தடவை கேரி பண்ண அதுக்காக எவ்வளவு தடவை ஹர்ட் பண்ண நேத்திக்கு தனது நடவடிக்கையால் மற்ற உணர்வுகளை அதிகமாக காயப்படுத்துபவர். சரி ஓகே, எந்தலே வெச்சுக்கலாம். ஆனா நீ பேசுனதெல்லாம் இல்ல, கம்பேரிங் ஐ அம் கம்பேரிங். ஓகே, இந்த கேம் என்ன பண்றது, இந்த கேம் விளையாடினா கண்டிப்பா யாராவது ஹர்ட் ஆயிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது இல்ல, நீதான் அப்புறம் இங்க இருந்து எடுத்துட்டு போய் வெளியில வந்து நான் ஈக்குவலா ஹர்ட் ஆறேன். இந்த வீட்டுல நான் வெளியே காமிச்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். எல்லாரும் மாதிரி எனக்கும் வெளியே காமிச்சுக்கிட்டேன்னா எல்லாரும் நம்புவாங்க நானும் ஹர்ட் ஆகுறேன். Oh my god, it's not like that. நீ காட்டாட்டி நீ ஹர்ட் ஆறேன்னு தெரியுது. அததான் சிம்பு சாரே கேட்டாருல சாட்டர்டே. அதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும்? அடுத்து போட்டுடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக குறை கூறுபவர். பேசவே இல்ல நான் தான். அடுத்தது பேசவே இல்ல. அடுத்தது எதுமா? அடுத்து இதுலயே தெரியுது. எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கடுப்பாற? பழி வாங்கும் எண்ணம் இருப்பவர் அதிகம். நான் தான். இதுல ரெண்டு பேருக்குமே பழி வாங்குற எண்ணமே கிடையாது. அது ரெண்டு பேர்ல யாராவது ஒண்ணு வச்சுதான் ஆகணுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உன்ன யாரும் அதே போய் வைக்க சொன்னாரு. அதே திருப்பி போட் எடு. இல்ல பிக் பாஸ், ஐ அம் நாட் டுயிங் திஸ். திஸ் கை இஸ் நாட் ஈவன் டிஸ்கஸிங் வித் மீ. எனக்கு தோணுது நான் தான் இல்லனா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு. எங்க உனக்கு தோணுதுன்னா இட்ஸ் எ பார்ட்னர்ஷிப் டாஸ்க். யூ ஹேவ் டு டாக். இந்த வீட்ல இவர்தான் சோம்பேறி. நான் தான். எனக்கு கூட உடம்பு சரியில்லாம வேலை செய்யல. வீட்டில் உள்ளவர்களை அதிகம் எரிச்சல் விட்டும் கண்டிப்பா நான் தான். சுய புக்தி இல்லாதவர். அது நீ வேணா வச்சுக்கலாம். சுய புக்தி இல்லையா? அது எனக்கு தெரியல. எனக்கு இருக்கு புத்தி, சுய புத்தி. இடம் பொருள் பார்த்து பேச தெரியாதவர். வீட்டில் உள்ளவரிடம் பாரம்பரிய பார்க்காம பழகுபவர். இந்த வீட்டில் இவர் செய்யும் செயல்களை மற்றவர்களை காட்டிலும் சுவாரஸ்யமா குறைவாக வகையில் இருக்கும். சுவாரஸ்யம் குறைவான வகையில் இருக்கும். ஏன் மைண்ட மாத்திக்கிறேன். நானும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கேன்.
If you really mean it, then you can keep my photo. It's okay. Na panna ella seyala vida nee courtroom la nethu pesnadhu badhigama hurt aachu. Hey re. நீ மீன் பண்றியானு கேட்டா நான் மீன் பண்றேன் தான் சொல்ல முடியும். நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கோர்ட் ரூம்ல நான் பேசினது ஒரு டாஸ்க்குக்காக உன்னை வந்து ஹர்ட் பண்ணது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஃபைன், லெட்ஸ் கோ லைக் தட். நெக்ஸ்ட் கம் டாப். மற்றவர்களை பற்றி அதிகம் குறை கூறுபவர் இங்க பேர். நான் தான் அதிகமா வந்து இந்த வீட்டுல ஆர்கியூ பண்ணதும் அவங்க வந்து என் மேல ஒரு குறை சொல்லும் போது அவங்க மேல திருப்பி குறை வச்சதும் இன்னைக்கு கூட நீ பாத்துருப்ப ஒன்னா சேர்ந்து விளாட்றாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சேன். ரம்யா வந்து ஸ்ருதி கிட்ட பைப்பு கொடுத்தாங்க, கொடுத்து வச்சு விளாட்றது பேசி விளாட்றது இல்லையா அப்படின்ட்டு. அது உண்மையோ பொய்யோ ஆனா அது ஒரு குறை தான், அதை நான் சொல்லியிருக்கேன், அதனால நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஓகே ஃபைன், அது ஃபன் ஆர்குமெண்டா போனதுனால தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி ஜோடி டாஸ்க்ல எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஐ ஆக்சுவலி ட்ரூலி ஆக்சுவலி ஹேட். அப்ப மனசாட்சியோட பேசுவோம். மனசாட்சியோடயா? எனக்கு ஜோடி டாஸ்க்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் அண்ட் தட்ஸ் வை இன்னைக்கு வந்து டக்குன்னு சொன்ன உடனே எனக்கு உன் பேர் ஞாபகம்.